ஸோ ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போக்கோ என் த்ரீ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நான் இந்த ஃபோனோட கீஸ்பேக்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் பட்ஜெட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபோன் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இதுதான் இந்த போக்கோ என் த்ரீல வந்து நம்மளுக்கு ஒரு கவர் கொடுக்குறாங்க ஸ்டாண்ட் பையாகவே ஸோ எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி ரெட்மி ஃபோன்ஸ்லேயே வந்து இது வளர்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பின்னாடி வந்து செம்ம ஷைனிங்காக இருக்குது அப்படியே லெதரில் வந்து பிளாஸ்டிக் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க செமையாக இருக்குது அது பிளாஸ்டிக் தான் பட் இருந்தாலும் ஒரு செம்ம ஃபினிஷாக இருக்குது ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஜி த்ரீ ஜி அண்ட் ஃபோர் ஜி சப்போர்ட் வரைக்கும் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட டைமென்ஷன்ஸ் நான் எடுத்தவொன்னே இங்கே ஆரம்பிக்கிறேன் அதாவது எல்பிஹெச் லென்த் இன்டூ பிரெத் இன்ட்டு ஹைட்னு சொல்லுவாங்க ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு செவன்டி செவன் பாயிண்ட் த்ரீ இன்டூ நைன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் இருக்குது டோட்டல் டைமென்ஷன்ஸ் இதோடய வெயிட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபோன்ஸோடு கொஞ்சம் அதிகம் தான் அதாவது ஒன் நைன்டி எயிட் கிராம்ஸ் இருக்குது இந்த ஃபோன் அதாவது இந்த ஃபோன் வந்து கொரிலா கிளாஸ் த்ரீயாவில் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னாடி வந்து பிளா பிளாஸ்டிக் பேக் தான் பட் இருந்தாலும் செம்மையான ஃபினிஷிங்கை நான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டராக இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்குமான்னு தெரில செம்மையான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இதோட டிஸ்பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி தான் அது இல்லாமல் இந்த ஃபோனோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் த்ரீ இன்ச்சஸ் வந்து டோட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒன் நாட் ஃபோர் சென்டிமீட்டர்ஸ் இதோட டோட்டல் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தான் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ இன்டூ டூ த்ரீ ஃபோர் ஜீரோ பிக்சல்ஸ் வந்து டோட்டல் ரெசல்யூஷன் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுக்குற வகையில் இதில் வந்து கார்னிங் கொரிலா கிளாஸ் த்ரீ வந்து கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அதாவது வந்து கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாத மாதிரியான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்கு இதோட ஓஎஸ்ஸும் நார்மலான ரெட்மி ஓஎஸ் தான் அதாவது வந்து எம்ஐயு டுவெல் ஆண்ட்ராய்ட் டென்னுக்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இதோட சிப்செட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனா குவாட்காம் ஸ்னாப்ட்ராகன் சிக்ஸ் சிக்ஸ்டி டூ தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் இது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நம்ம மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது ஸோ எவ்வளோ வேணால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் மெமரியை இதோட ரேம் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஜிபி ரேம் வந்து ஒரு வேரியண்ட்டு அப்புறம் ரீட் ஒன்லி மெமரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஒன்றில் இருக்குது செகண்ட் வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரீட் ஒன்லி மெமரி அது இல்லாமல் மூணாவது வேரியண்ட்டில் வந்து ஒன் எயிட்டி எயிட் ஜிபி வந்து ரீடு ஒன்லி மெமரி அண்டு ஃபோர் ஜிபி வந்து ரேம் இருக்குது நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா ரேம்லாம் என்னென்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க ராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவாங்க ஸோ இது இந்த குழப்பம் வந்து நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்குது நம்ம அடுத்ததுக்கு போகலாம் கேமராவைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து த்ரீ கேமராஸு ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் வந்து ஒயிட் கேமு டூ மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் டூ வந்து டெப்த் கேம் கொடுத்துருக்காங்க எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது எல்லா ஃபோனிலும் இருந்ததாக ஆகணும் அது வேற விஷயம் பேரனோமோ மோட் இதில் இருக்குது அதுவும் இல்லாமல் ஹெச்டிஆர் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன நான் நோட் பண்ணது அப்படின்னா யார் யாரெலாம் வந்து ப்ளாக் வ்ளாக் ஷூட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை உங்களால் இந்த ஃபோனில் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ பீல தேர்ட்டி ஃப்ரேம் ரேட்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் தான் நம்ம எடுக்க முடியும் அது ஒரு சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இது வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசல்யூஷனும் வந்து டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ கிடையாது அட் த சேம் டைம் வந்து ஃப்ரேம் ரேட்ஸும் வந்து தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் தான் எடுக்க முடியும் கம்மிங் டு செல்ஃபி கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட் மெகா பிக்சல் ஒரே ஒரு கேமரா அதுவும் ஒயிட் கேம் இதுலேயும் வந்து பேரனோமா மோட் இருக்குது இதோட ரெசல்யூஷனும் அதே தான் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ பீல வந்து தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் எடுக்க முடியும் எனக்கு புரியல ஏன் வந்து இவங்க மெயின் கேமராவில் இந்த ஒரு சின்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு லவுட் ஸ்பீக்கர் வந்து டூல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குதில்லை அது இல்லாமல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வேணா ஒரு ஹெட்ஃபோன்ஸோடையோ இல்லை எதோடையுமே எக்ஸ்டர்னல் டிவைஸோட கனெக்ட் பண்ணலாம் இதில் இருக்கிற அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர் வந்து இதில் எஃப்எம் ரேடியோ இன்பில்ட்டாக இருக்குது அதே மாதிரி இது டைப் சி கேபிள் தான் நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கேபிள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சைடில் வந்து இருக்கும் சவு சைட் மவுண்டட் அதர் சென்சார்ஸ் என்னென்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரையோ இல்லை ஆக்சுலோமீட்டரும் ப்ராக்ஸி காம்பஸ் இது மூணு தான் இருக்குது சில வேரியேஷன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க அதாவது வந்து இந்த தேர்ட்டீன் தௌசண்ட் இந்த ஃபோனோட ஒரு ரேஞ்ச் எவ்வளோ இருக்கலான்னு ப்ரெடிக் பண்ணியிருக்காங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் டு ஃபோர்டின் தௌசண்ட் தான் இதோட இண்டியன் ருபீஸில் வந்து இதோட விலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க நிறைய டாப் மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இது நம்மளுக்கே நல்லா தெரியுது அது இல்லாமல் இதோடய பேட்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் இது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹச் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி எக்ஸ் ப்ரோ ஓடியே அதிகம் அதில் கூட ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச்சு தான் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் இருக்கிறதுனால பேட்ரி லைஃப் நல்லாவே எதிர்பார்க்கலாம் நான் ரிமூவபுள் நார்மலாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி சார்ஜர் இது எவ்வளோ நேரத்தில் ப்ரோ ஆகும் ஸோ அந்த சார்ஜர் வந்து எயிட்டீன் ஓல்ட் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க ரோஸ் சார்ஜிங்கும் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்லேருந்து டூ ஹார்ஸ்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் அவங்க கொடுக்குறது அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேற நடக்கிறது வேற அது என்றைக்குமே இப்படி தான் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு டூ ஹார்ஸ்குள்ளே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் என்னென்ன கலர்ஸில் இது வருது ரொம்ப முக்கியமானது கூல் ப்ளூன்னு வருது அப்புறம் போக்கோ எல்லோ ஒன்று வருது பவர் பிளாக் ஒன்று வருது நான் கூட எனக்கு கூட எல்லோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி இந்த பிளாக்கும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் மேலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த போக்கோ அப்படின்னு பின்னாடி வந்து இந்த கேமரா பக்கத்தில் எழுதிருக்கிற இடம் வந்து செம்மையாக இருக்குது இது வரைக்கும் நான் எந்த ஃபோன்லேயும் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஸோ அது எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கலாம்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் அதிகமாக போகிறதுக்கு தான் இருக்கு கண்டிப்பாக குறையாது இது எந்த ஃபோனுக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு நிறைய டெஸ்ட்டுலாம் வந்து எடுத்திருக்காங்க அதோட ரிசல்ட்ஸ் என்னென்னா டிஸ்பிளேக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் இஸ் டூ ஒன் இருக்குது அது நாமினலாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேமரா அண்ட் ஃபோட்டோ டஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு லவுட் ஸ்பீக்கர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மியூ இருக்குது ஸோ அதுவும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேட்ரி லைஃப் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறரை நாட்கள் பட் ஆனால் அந்த ஆறரை நாட்கள் வரணும்னா அவங்க நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க நீங்கள் நெட் யூஸ் பண்ணக்கூடாது பிரைட்னஸ் எவ்வளோ தான் வச்சிக்கணுன்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து ஆறரை நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேட்டரி எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ இந்த ஃபோன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெக் நம்ம பார்க்கலாம் நம்ம அனலைஸ் பண்ணதுக்கும் வந்துருக்கிறதுக்கும் என்ன வேரியேஷன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன் திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக் சைனோரா